தம்பி தம்பி எந்திரி, யார்ப்பா நீ? இங்கே வந்து படுத்துருக்க? கோயிலில் கூட நிம்மதியாக தூங்க முடியல சாமி. என்னத்த சொல்கிறது, எங்கே நிம்மதி போய் பல நாளாகிடுச்சு. உனக்கு எந்த ஊர்? எனக்கு தருமபுரி பக்கத்தில் சாமி. தொழிலில் பெரிய நட்டம் ஏற்பட்டு போச்சு. இருந்து வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுவிட்டேன். கடனை அடைக்க முடியல. வசதி போனதும் பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் சேர்ந்து துரத்தி விட்டாங்க. மனசு வெறுத்து போய் அப்படியே கால் போன போக்கில் நடந்து வந்தேன். வர்ற வழியில் இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க. இங்கே வந்து வேண்டுனா நினச்சது நடக்குமாமே. ஆமாப்பா, இது ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். மாதேஸ்வரனே இந்த சாமியை கும்பிட்டா ஐதீகம். இவன் தான் எங்களை காப்பாற்றுறான். இங்கே வந்துட்டல, உன் கஷ்டம் எல்லாம் தீந்துடும். தைரியமாக இரு. அது போதுங்க சாமி. என்னப்பா பார்க்குற? இல்லை, இந்த பக்கம் வீரப்ப நடமாட்டம் இருக்குமா சாமி? எது கேட்குற? இல்லை, ஒரு 10 நாள் இங்கேயே தங்கியிருந்து கவலையெல்லாம் குறைச்சிட்டு போகலான்னு பார்க்குறேன். வீரப்பன் வர்ற இடமா இருந்தா பயமாக இருக்கும்ல? அதெல்லாம் அவன் இங்கே வரமாட்டான். அவன் கூட இருக்கிற ஆளுங்க தான் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு எப்பயாவது வருவாங்க. நீ பயப்படாத. சரி சாமி. சாமி, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சாமி. ஆ, வரம்ப்பா. பூசை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சாமி? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். சரிங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமாக வந்துடும். இங்கே ஏதாவது ஆறு இருக்கா சாமி? ஆறு இல்லை, அதோ மேக்கால தெரியுறது பாரு, குன்று. அதுக்கு பின்னாடி போனால் தண்ணி இருக்குது. சரிங்க. அங்கே தான் நாங்கள் குளிக்கிறது. கிழக்கால ஒரு குளம் இருக்குது. சரிங்க. அங்கே இறங்கிடாத. சரிங்க சாமி. அது லிங்காயத்துக்காரங்க குளம். நாங்கள் மற்ற ஆளுகளை அங்கே குளிக்க விட மாட்டோம். சரி சாமி. சரிங்க சாமி, நான் போய் ஒரு முங்கு முங்கிட்டு உடனே சாமி விட உடையாந்துறேன் சாமி. ஆகட்டும், சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க சாமி. சரி கத்தலி, நான் போயிட்டு வரட்டுமா? நான் வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். நான் வரும்போது நீ கேட்ட காசை நான் கொண்டு வந்துறேன். சரி, வரட்டுமா? பார்த்து பத்திரமா, நான் போயிட்டு வரேன். கோபால் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் கோபால் சார். நான் ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன். நமக்கு வந்து தகவல் கரெக்டு தான் சார். எப்படி சொல்லுங்க கோபால், நல்லா விசாரிச்சிங்களா? 7-8 இடத்துல விசாரிச்சதில் வீரப்பனோட ஆள் ஒருத்தன் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்கிற தகவல் உண்மை தான் சார். அது மாதேஷ தான் சார் இருக்கணும் சார். நம்ம எப்பயும் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம ஆட்கள் தயாராக இருக்கணும். அடுத்த தகவல் எப்போ வேணாலும் சொல்லுவேன். உடனே நீங்கள் ஃபோர்ஸ் அனுப்ப வேண்டியிருக்கும். நம்ம ஃபோர்ஸ் ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. ஓகே சார். Thank you.
என்னப்பா மாதேசே, எதுக்கு என்ன பிடிச்சிட்டு வர சொன்னியா? முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், போக விடாம பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. அப்படி என்னப்பா முக்கியமான வேலை? எனக்கு எவ்வளோ இருக்கா அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றது? ஆமா வளர்ந்துட்டீங்கல்ல, அப்படிதான் பேசுவீங்க. மீச வேற முளைச்சிடுச்சு, இனிமே என்ன தூக்கி வளர்த்தான தூக்கி போட்டுட்டு எவ்வளவு தெருவில் சுத்தர கூட மடியில படுத்து தூங்க வேண்டியதான். எவன் கேக்குறது? யார் இதெல்லாம் சொன்ன? தம்பி, என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது. நீ சிக்கர சம்பாளையம் பக்கம் சுத்துறது எனக்கு நல்லா தெரியும். வீணா சீரழிஞ்சு போயிட்டாதடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா இருந்துக்க. இங்க பாடுறா, பொம்பளையால சிக்கி சீரழிஞ்சு போனவன் கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்ல. நிடந்த நாட்டு மன்ன நலம் கெட்டது தமிழ் இந்தியால, கோவலம் ஒண்ணுமே இல்லாம போனது மாதவியால. அவளை தேடி போனதாலதான் பாண்டவர்கள் கேள்விப்பட்டிருக்கல, அவன போர்க்களத்துல தோத்து போனது பாஞ்சாலியால. ஹரிச்சந்திர வனவாசம் போன பாரு, அது சந்திரமதியால. ராமன் ஒருத்தர் தானே, அதான் 12 வருஷம் வனவாசம் போனானே, அவன் போனது சீதையால. அப்புறம் இந்த விதர்ப்ப நாட்டு மன்னன் யாரு? உதயகுமார. அவன் ஒண்ணுமே இல்லாம போனது மணிமகளையால. இதெல்லாம் புராண காலத்து கதை. நம்பலாம் நம்பாட்டியும் போலாம். ஏய், நம்மள மாதிரி வீரமா இருந்து சத்தான நம்ம சொந்தக்காரன் மலையூர் மாப்பிட்டியா, அவன் கதை என்னாச்சு தெரியுமா? அவன் மாண்டு போனதும் பொம்பளையால தான்டா. இவ்வளோ கதை நமக்கு தெரிஞ்சிருந்தோம், பொம்பளை பிள்ளைனி ஓடி போய் பலியாவீங்களே, என்னத்துக்குடா? வேணாண்டா, நீ திரியிற இடம் போலீஸ் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடம். பொம்பளத்தோளை தேடி போனா பொறி வச்சு பிடிச்சிருவானுங்க. நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன், தினம் நான் அதை பார்க்க போலன்னா அது செத்துரும். நீ செத்து போடுறா. எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த காலத்திலிருந்து வசியான குடும்பம் பெரிய மன்னன் எங்க சித்திரவதை ஆக்கி அப்படி வாழ்ந்த குடும்ப தர்மம் எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டானுங்க இந்த போலீஸ்காரனுங்க. இங்கே 10,000 நிவாரணம்னு கொடுத்தாங்க. நிவாரணம் வாங்கிட்டு போன உடனே தமிழ்நாடு எஸ்டேப் கூட அப்படி உட்கார வச்சுக்கிட்டு, நம்மளை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு தொன்னை, டேய் என்னடா வீரப்பங்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்தேடா, எந்திரா மேலே போடுறா முட்டியே, இப்படியெல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாச்சிங்க. நாங்கள் அலங்காட்டில் குடியிருக்கிறோம், எந்த சமயத்தில் இன்னும் என்ன பண்ணுறாங்களோன்னு பயந்தா இருக்குது. போலீஸுன்னாவே படபட நடங்குதுங்க. இப்போ நான் இங்கே பேசும்போது நிற்கிறேன், போலீஸ் பற்றி பேசுனா இப்போ கடகட நடுங்குது. என்னால் பேச முடியல. உலகத்தில் சுதந்திர நாட்டில் வெள்ளக்கார ஆட்சியில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்துருக்க முடியாது. ஆனால் வெள்ளக்காரன் கூட நல்லவனாக இருந்திருப்பான் அந்த காலத்தில். ஆனால் அதுக்கும் சுத்தமாக மோசமான சூழ்நிலையில் இங்கே நடந்திருக்குது. அது இன்னும் எங்கே போய் அந்த ஆண்டவன் என்னதான் வழி விடுறானா ஏது விடுறானா, அங்கே எப்படி பழக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. ஒவ்வொரு நரம்பும் இந்த 2 சோல்டு மட்டுங்க போய் ஒரு சின்ன ஒரு நகரில் விவசாயிங்க. இப்போ போய் ஒரு வேலை செய்யலான்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போனோம்னா அன்றைக்கி நைட்டு வீட்டில் இருக்க பொம்பளைகளை அயோடெக்ஸ் போட்டு தேய்ச்சி மாத்திரை மருந்து தின்னாதான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியும். இல்லைன்னா வேலையே செய்ய முடியாது. பசங்களுக்கு படிப்பெல்லாம் பூர போயிடுச்சு, எல்லாம் இப்போ வீட்டோடு இருக்கிறாங்க. இப்போ ஆளுக்கு 2 பையன் ஒரு பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிற காடு கீடு காரை எல்லாம் விற்று அதெல்லாம் கொஞ்சம் கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ அம்பேன்னு உட்காந்துருக்குறோம். ஆனால் எல்லா இதுவும் போச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வீரப்பனை சுட்டு கொண்டான்னு போலீஸ் சொல்லுதுங்க. ஆனால் ஜனங்கள் பேசக்கூடியதில் வீரப்பனை சுட்டு கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோ மற்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரரோ இவங்களால ஜனங்களுக்கு இந்த ஆட்டோலையும் இல்லைங்க. இந்த எஸ்டிஎஃப்னு வந்தது வருங்க, அவனுங்களுக்கு மட்டும் வந்து இத்தனை பெண்களை கற்பழித்தாங்க, எத்தனை கொலை பண்ணாங்க என்ன பண்ணாங்கங்கிறது அளவு கடந்து ஆயிடுச்சுங்க. என் கூட இருந்த 4 பேர்த்த கொண்டு போய் அப்படி சுட்டானுங்க. மாதேசன் மலையில் சுப்பிரமணியன் ஒரு ஆள், இங்கே அங்கப்பா சன்னி பேசுகிறேன் அவங்க தான் பையன். அவங்கள என் கூட நான் சோறு போடுறேன் அவங்களுக்கு. என்னையே சோறு போடுறதுக்கு அந்த கருப்பு கண்ணில் அந்த கருப்பு துணி அவுத்து காலையிலையும் சாயங்காலம் விடுவாங்க. சும்மா ஒரு கோமானத்து நகல் எடுத்து கட்டிக்கிட்டு அங்கே அந்த மாதேசன் மலையில் அந்த ஜனங்களுக்கு போட்டு மீதியான சோறு, அந்த அழிவு சோறு இருக்குங்க, அதில் ரசம் அந்த குழம்பு எல்லாம் மீதி ஆகிறத ஒரு பக்கெட்டில் போட்டு கரைச்சி குழந்தை அப்படி வச்சுருவாங்க. அதில் ஒரு ஒரு கரண்டி ஒரு ஒரு கண்டி நான் தான் கொடுப்பேன். அப்போது அவங்க தேவர்மலையில் அந்த ஒரு பார்பர் ஒருத்தர் இருந்துருவாங்க, அவர் அந்த பஸ் கீஸ் எடுத்துக்கிட்டு சேவிங் பண்ணிக்கிட்டு அவர் இருந்தார். இவங்க பேர் வாங்கிறதுக்காக அந்த ஆளுக்கும் வீரப்பனுக்கு சம்மந்தையில் ஊர் ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அவன் தான் போய் பார்பராக சேவிங் பண்ணான்னு சொல்லி அவங்க விரலை அத்தனையும் கட் பண்ணானுங்க. வீரப்பன் சேவிங் பண்ணாங்க. என் கண்ணார பார்த்தேன், என் தாயானையாக பார்த்தேன். இப்படியே வச்சு லத்தியில் டக்கு டக்கு டக்குன்னு அடித்து செவத்துட்டு போய் அப்படியே விழுவுது விரல் போகிறாமே. 3 பொட்டுக்குள்ளையா அந்த அம்மா இன்றைக்கி தெருவில் நிற்குது.
48 நாளில் இந்த சம்பவமெல்லாம் பார்க்குறேன். அது இல்லாமல் ஒரு 7 பேர் நான் இருந்து கொட்டையிலிருந்தே சாயங்காலம் கழட்டிட்டு போனாங்க. வெடிஞ்ச ஆளுகள் இல்லை, அதில் என்னான்னு கேட்டால் இவங்க நம்ம நாலு பேர்த்து அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இவங்களை வீரப்பன் தேடும் வேட்டையில் அவங்களுக்கு எங்களுக்கு சண்டை நடந்து இத்தனை பேரை சுட்டுருக்குறோன்னு சொல்லி வெப்பன்ஸு அவங்களுக்கு உண்டான பொருள் எல்லா சாமான்களும் தனித்தனியாக கட்டி கணக்காட்டுறதுக்கு அப்படியெல்லாம் பித்திராட்டம் பண்ணி இந்த எஸ்டிஎஃப்காரனுங்க எல்லாம் பண்ணி பரிசு வாங்கிட்டு அவனுக்கு தான் மூணு சென்ட் நல்லா சிட்டிலேயே மூணு சென்ட் நிலமும் பில்டிங்கும் 3 லட்சம் 6 லட்சம் நிவாரணம் கொடுத்துருக்குறாங்களே. அவன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலை, அவன் சும்மா பாடுபட்டுருக்கிறான். இந்த கவர்மெண்ட் தூக்கி கொடுத்துருக்குது. அவன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கியிருந்தா இந்த நிவாரணமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அவன் அப்பாவி மக்களை சுட்டுக்கொள்றனால அதனால் அவன் நிவாரணம் கொடுக்குறான். இப்படியெல்லாம் இருக்குது. எல்லாம் நீங்கள் தான் பெரியவங்க, எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி தேடி ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் மனசில் இருக்குதோ நீங்கள் தயவு செய்து செஞ்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்கள் பொண்டு பிள்ளையெல்லாம் நல்லாயிருக்கு. எங்கள் பொண்டு பிள்ளைக்கு நீங்கள் தெருவில் தவிக்குதே, ஆனால் அவங்களுக்கு ஒரு நிவாரணமோ மற்ற அவங்கள யார் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு தண்டனையோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பமெல்லாம் நல்லாயிருக்கு. நாங்கள் என்ன அனுபவிச்சோமோ அதை விட மிக்க தண்டனை அவங்க அனுபவிச்சா அந்த ஆண்டவனும் மெச்சுக்கும், இங்கே உள்ள ஜனங்களும் மெச்சுக்குவாங்க. அந்த கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் எல்லோரும் மனசில் இருக்குது. நாங்கள் நிவாரணம் பெறுவது கடைசியானாலுமே ஆனால் அவங்களுக்கு முதல் தண்டனை பெறணும்.